இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா புதினா கிரேவி. ராஜ்மா புதினா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: ராஜ்மா 1 கப், புதினா 1 கப், வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 1 கப் நறுக்கியது, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, ஜீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி 1 இன்ச் துண்டு, பூண்டு 3 பல், பட்டை 1 துண்டு, லவங்கம் 3. ராஜ்மாவை 1 நாள் நைட்டு ஊற வச்சுக்கணும். கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் 2 கப் தண்ணி சேர்த்து இதில் ஊற வச்ச ராஜ்மாவை போட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மூடி 1 விசில் 10 நிமிஷம் சிம்மரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரை திறந்து ராஜ்மா வெந்துருச்சான்ட்டு இப்படி நசுக்கி பார்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் தக்காளியை அரைச்சிக்கணும். அப்புறம் புதினாவை அரைச்சிக்கணும். கிரேவி செய்கிறதுக்கு 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணி இதில் பட்டை லவங்கத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதில் அரைச்ச தக்காளியை சேர்க்கணும். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் மிளகாப்பொடியும் ஜீரகப்பொடியும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இதில் அரைச்ச புதினாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கணும். இதில் வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 2-3 நிமிஷம் நல்லா சமைக்கணும். இப்போ ராஜ்மா புதினா கிரேவி தயார்.